Hello friends, welcome to Today Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்ப சுலபமா பஞ்சு போல நல்ல சாஃப்டா அப்பம் குயிக்கா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு செய்யறது ரொம்ப விசேஷம். நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சு செய்யலாம், இல்லைன்னா இந்த மெத்தட்லையும் செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் ரவை, இது வந்து வறுக்காத ரவை, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. அடுத்ததான் இந்த சைஸில் 1 வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துருக்கேன். வாழைப்பழம் சேர்த்து செய்யும்போது அப்பம் வந்து நல்ல சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல சாஃப்டாகவும் வரும். கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இந்த கொழுக்கட்டை மாவு, இடியப்ப மாவுலாம் வச்சுருப்போம்ல, அந்த மாவு தான். கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மாவை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பம் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், உள்ளே நல்லா பஞ்சு போல் சூப்பராகவும் இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு கோதுமை மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக மைதா மாவும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து செய்யும்போது அந்த இனிப்பினுடைய சுவையை வந்து உங்களுக்கு டபுளாக நல்லா தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும், கரைஞ்சிட்டு அப்படி லைட்டாக ஒரு கொதி வரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ கண்டிப்பாக தண்ணி வந்து தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்பம் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். இதை வந்து 2 மெத்தடில் செய்யலாம். 1/2 மணி நேரம் நீங்கள் அப்படியே ஊற விட்டுட்டு செய்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா பஞ்சு போல் வரும். இல்லை உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா இருக்குல்ல, சமையல் சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கரண்டி மாவு வந்து நம்ம சேர்த்தா போதும். அதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நிறைய போட்டு அட்டை டைமில் எடுத்துடலாம், அதுக்காக தான். அதே மாதிரி சின்ன சைஸாக போட்டிங்கனாலும் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். கொஞ்ச நேரத்திலே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி எழும்பி வரும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு மாவு வந்து நிதானமாக வெந்து நல்ல பஞ்சு போல் சூப்பராக கிடைக்கும். ஒரு பக்கம் நல்லா சிவந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா சிவந்து வந்திருக்கு. அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், நல்ல பஞ்சு போல் சுவையான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இவ்வளோ எண்ணெயில் பொறிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழிப்பணியற கல்லில் கூட விட்டு எடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.